எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆச்சுங்க, வீடியோ போட்டே கொஞ்சம் வெளியில் போயிட்டோம். வீட்டில் கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காவேரி கரை ஓரம்ங்க. ஆறில் பாருங்கள், சுத்தமாக தண்ணி கிடையாது. எல்லாமே செடியெலாம் மரமே முளைக்க ஆரம்பிச்சிச்சு, அந்த ரேஞ்சுக்கு ஆகிடுச்சு. ஆனால் நம்ம போகிற பாதை பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த வியூ அங்கங்கே பெண்டிங் சூப்பராக அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு இதை எடுத்திருந்தேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா, சம்மர் சீசன் வந்தாலே வத்தல் போடுறது, வடகம் போடுறது தான் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கொத்தரங்காய் வத்தல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். எனக்கு ஆக்சுவலி இதெல்லாம் பண்ண தெரியாது, மாமியார் வீட்டில் இருந்ததுனால எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க, அவங்க பண்ணாங்க, நான் வீடியோ எடுத்திருந்தேன். கொத்தரங்காய் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக பிஞ்சாக சூப்பராக கிடச்சிருந்தது. அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி தண்ணியில் வந்து வேக வச்சுடுங்க. நல்லா வேகணுங்க. நல்லா அரை வேக்காடு வந்ததுக்கு அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சோன்னா கலர் மாறிடு பாருங்கள். இது மாதிரி மாறினதுக்கு அப்புறம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு எடுத்து இது மாதிரி ஒரு மூங்கில் தட்டுலேயோ இல்லை தாம்பாளத்துலேயோ ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த தாம்பாளத்தை கொண்டு போய் நம்ம வந்து வெயிலில் வச்சிட வேண்டிதான். மூங்கில் தட்டாக இருந்தால் தண்ணி வடிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொத்தரங்காய் நல்லா வந்து வெந்திருக்கும். உப்பும் கொஞ்சம் கூடுதலாக போட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வெயிலில் காய வச்சு ஒரு 2-3 days வந்து நல்லா காஞ்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கண்டெய்னரில். அவ்வளோதான், கொத்தரங்காய் வத்தல் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வத்தலும் அப்படி தான். நம்ம வீட்டில் கத்திரிக்காய் நிறையா இருக்கிற போதும் சரி, இந்த மாதிரி வெயில் அடிக்கிற டைமில் இதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முழு கத்திரிக்காயை அப்படி வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. நான் பாருங்கள், சைடில் வயலட் கலர்லாம் மாறி வெந்திருக்கும். கலர் மாறின இடம்லாம் வெந்திருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த வெந்நீரில் நல்லா வேகும்போது நிறம் மாறிடும், வயலட் கலரே போயிட்டு நிறம் மாறிடும். ஒரு 1/2 வேக்காடு ஆனதுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுமாரி பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 minutes கழித்து பார்த்திங்கன்னா இதுமாரி நல்லா வெந்து நிறம் மாறி இந்த கரண்டியாலே சும்மா ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கனாலே நல்லா வந்து குழக்குழன்னு வெந்திருக்கும். இது நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அமுக்குனிங்கன்னா குழக்குழன்னு உள்ளே போகும். நல்லா வெந்த கத்திரிக்காயை இது மாதிரி கையில் வந்து நல்லா பிரித்து விரித்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து நமக்கு கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு இதுக்கெலாம் போடுறதுக்கு வசதியாகவும் இருக்கும். இது மாதிரி நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தாம்பாளத்தில் தனியாக செப்பரேட்டாக அடுக்கிடுங்க. தண்ணியை வந்து ஈத்துட்டு தண்ணி கத்திரிக்காயாக காய வச்சுக்கோங்க. நல்லா வந்து உப்பு ஏறி இருக்கும் அந்த கத்திரிக்காயில், உப்பு ஏறி நல்லா வெயிலில் காய வச்சு வத்தலாம் எடுத்து வைக்கும்போது ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து புளிக்குழம்புக்கு காய் இல்லாத டைமில் இந்த மாதிரி வந்து வத்தல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ரெகுலராக எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான். செய்ய தெரியாதவங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கத்திரிக்காய் வத்தலை எடுத்துகிட்டு போய் கத்திரிக்காய் எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வச்சு 2-3 days காய வச்சோம்னா நல்லா வந்து சுருங்கிடுங்க. நான் அடுத்தடுத்த வீட்டிலே வந்து இது எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இன்றைக்கி கத்திரிக்காயும் கொத்தரங்காயும் வத்தல் போட்டு முடித்தாச்சு. உங்கள் வீட்டு கன்னிக்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கி குவான்டிட்டி கூட கூட வாங்கி செஞ்சு வச்சுக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஷாவோட சித்தப்பா வந்து அவங்க பர்த்டேக்கு வந்து இது மாதிரி ஒரு ப்ளே ஸ்டேஷன் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அவளை வந்து என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய டாயாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவள் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டான். இந்த மாதிரி டாய்ஸ் வச்சு இதுமாதிரி செட் பண்ணி கொடுத்தோன்னா அவள் உட்காந்து வேடிக்கை பார்ப்பா. அவளோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தோம். இது நல்ல ஒரு மைண்டுக்கு ஒர்க்கிங்கான ஒரு ப்ளே ஸ்டேஷனாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு கார்டு இருக்கும், அந்த கார்டில் வந்து ஒவ்வொரு இன்செக்ட்ஸு அனிமல்லாம் இருக்கும், அதை வந்து செட் பண்ணுற மாதிரியான ஒரு கேம் இது. தஞ்சாவூர் கலிமேடுன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருந்ததுங்க. 13 பேர் அதில் இறந்துட்டாங்க. பஸ் ரூட் வந்து இப்போ இந்த வழியாக தான் விடுறாங்க. நம்ம வந்து தஞ்சாவூருக்கு பர்ச்சேசிங்க்கு போயிருந்தபோது இந்த வீடியோ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுக்காக நான் எடுத்திருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலிமேட்டில் அந்த கோவில், இப்போ அந்த கோவில் நியர்பையில் தான் நம்ம இருக்கோம். இப்போ இதாங்க அந்த கோவில். ரொம்ப வருஷமாக பழங்காலத்துலேருந்தே அந்த கோவிலில் வந்து இந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கோம். திருவிழா நடக்கிறத வருஷம்தான் எப்பயுமே தலைமுறை தலைமுறையாக தவறாமல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தேவாரம், திருவாசகம், முற்றோதல், நாடகம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஸ்டேஜ் போட்டு ரொம்ப கிராண்டாக இருந்தது. இந்த ஆக்சிடென்ட் நடந்த ஒரு 2 hours முன்னாடி நான் அந்த வழியாக கிராஸ் பண்ணி வந்தேங்க. ரைட் செட்டிங்லாம் போட்டு பயங்கர கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. நான் மனசில் நினச்சிட்டு வந்து நல்ல கிராண்டாக பண்ணியிருக்கிறாங்களே, நம்ம வர முடியலையே ஃபங்க்ஷனுக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். வருஷந்தோறும் அம்மா வீட்டிலேருந்து போவாங்க.
பத்திரிக்கை வரும். இந்த தடவை வந்து இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் வந்து நம்மளால் நினச்சே பார்க்க முடியலங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இங்கே கோயிலேருந்து ஒரு 100 மீட்டரில் தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சப்பரம் வந்து கோயிலுக்கே ரீச் ஆகிருக்கும். அதுக்குள்ளே வந்து மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அந்த இடத்துக்கு போகும்போது பாருங்கள், இப்போ அந்த இறந்தவங்களோட ஃபோட்டோஸ் வந்து பேனர் பண்ணி அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. சின்னவங்க, பெரியவங்க, போலீஸ், வயசானவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க. இப்போ பாருங்கள், இப்போ ரைட் சைடில் பாருங்கள், அந்த சப்பரம் எரிஞ்சு அப்படியே வச்சுருக்குறாங்கங்க. ஒரு 10 டேஸ் மேலே ஆகிடுச்சு, ஆனால் வந்து மாரி பேரிகார்ட் போட்டு அந்த இடத்துல வச்சுருக்குறாங்க. பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வருஷந்தோறும் ரொம்ப பெரிய பெரிய வெளியிலேருந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இது. இதுமாதிரி எரிஞ்சு இது மாதிரி இவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. இன்னும் வந்து அந்த இடத்துலேருந்து கிளியர் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க. நம்ம போகிற வழியினால அந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சம்பவம் வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. இது மாதிரி சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது, நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை தான் பண்ண முடியும்.